பிக் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான குணச்சித்திர நடிகை தான் சரண்யா பொன்வண்ணன் தமிழ் சினிமாவில் அம்மா கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல இவங்களோட முகம்தான் எல்லாருக்குமே ஞாபகத்து வரும் தமிழ் சினிமாவில் பல முன்னணி கதாநாயகர்களுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க தமிழ் மட்டும் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க இவங்க தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதலாக மணிரத்னத்தோட தயாரிப்பில் வெளியான நாயகன் திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க நடிகை சரண்யா பொன்மன்னன் இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா பல திரைப்படங்களில் நடித்தாங்க ஆனால் கதாநாயகியா நடிக்கும்போது இவங்களுக்கு கிடைக்காத புகழ் அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது கிடைச்சது ராம் திரைப்படத்தில் ஜீவாவுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு தேசிய விருதையும் வாங்கியிருந்தாங்க நடிகை சரண்யா பொன்மன்னன் நடிகை சரண்யா அவர்கள் பிரபல குணச்சித்திர நடிகரான பொன்வண்ணன் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இது இவங்களோட இரண்டாவது திருமணம் நடிகை சரண்யாவுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் நடந்து அது விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு இவங்களோட முதல் கணவன் யாரு அப்படின்னு பார்த்தா பிரபல நடிகரும் இயக்குனருமான ராஜசேகர் அவர்கள்தான் ராஜசேகர் பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்கள் வில்லன் கதாபாத்திரம்னு சொல்லி பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு சில திரைப்படத்தை இயக்கவும் செஞ்சிருக்காரு நடிகர் ராஜசேகர் அவர்கள் மனசுக்குள் மத்தாப்பு அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிய நடிகை சரண்யாவுக்கும் ராஜசேகர் அவர்களுக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் திருமணமான சில நாட்கள்லேயே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் நடிகை சரண்யா இரண்டாவதா பொன்வண்ணன் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்போ இரண்டு பெண்களோட சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நடிகை சரண்யா பொன்வண்ணனோட முதல் கணவனான ராஜசேகர் அவர்கள் சமீபத்தில் தான் உயிரிழந்து போனார் இந்த விஷயத்தால் சரண்யா பொன்வண்ணன் ரொம்பவே சோகத்தில் இருந்தாங்க இப்போ அந்த சோகம் நீங்கி மீண்டும் திரைத்துறையில் குணச்சித்திர வேடங்களையும் அம்மா கதாபாத்திரங்களையும் நடிக்க தொடங்கியிருக்காங்க நடிகை சரண்யா பொன்பண்ணனுக்கு இப்போ வரையுமே அதிகமான பட வாய்ப்புகளும் தான் இருக்கு இவங்கள பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்